தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுடன் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் சந்திப்பு. அரச ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பினவு. யாழில் போதைப் பொருளுக்காக இளம்பெண்கள் செய்யும் மோசமான செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் பல தகவல்கள். யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் போதை கடுமையாகும் நூற்றுக்கணக்கானவர்கள். வவுனியாவில் மதுபோதையில் இருந்த இளைஞர்களின் அட்டகாசம். அமெரிக்காவில் புரட்டி போட்ட புயலை தொடர்ந்து மற்றொரு இயற்கை அனர்த்தம். விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். நிறுவனத்திற்கான காலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர் துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தனிப்பட்ட விஜயமாக இலங்கை வந்துள்ள பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரோன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார். நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்ட கேமரோன் ஜனாதிபதிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குள்ளாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகளுக்கு 4000 ரூபாய் விசேட முட்கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்களுக்கான இந்த விசேட முட்கொடுப்பனவு அடுத்த மாத இறுதி வரை வழங்கப்படும் என பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த குறிப்பிட்டார். இந்த விசேட முட்கொடுப்பனவிற்கான சுற்றுநிருபம் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அதேவேளை 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதிக்கு பின்னர் எந்த ஒரு கொடுப்பனவையும் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என குறித்து சுற்று நிரூபத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயிர்கொல்லி போதைப் பொருட்களான ஹெரோயின் மற்றும் ஐஸ் என்பவற்றை கொள்வனவு செய்வதற்காக பாலியல் துர்நடத்தையில் 23 வயதிற்குட்பட்ட இளம்பெண்கள் சிலர் ஈடுபட்டுள்ளதாக அதிர்ச்சியை ஏற்படுத்திய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மை காலமாக யாழ் மாவட்டத்தில் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனை இளம் சமூகத்தினர் மத்தியில் அதிகரித்துள்ளதுடன் இதனால் உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் போதைப் பொருள் விநியோகிக்கும் சில தரப்புகள் இளம்பெண்களை இலக்கு வைத்தும் அதனை விநியோகித்தும் வருகின்றன. அவ்வாறு உயிர்கொல்லி போதைப் பொருளுக்கு அடிமையான இளம்பெண் அவற்றை தொடர்ந்தும் கொள்வனவு செய்வதற்காக பாலியல் துர்நடத்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி யாழ் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 7 பெண்கள் இவ்வாறு கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கல்விக்கும் கலாசாரத்திற்கும் பெயர் பெற்ற யாழ்ப்பாணத்தில் தற்போது உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளதுடன் அது வளரும் இளம் சமுதாயத்தையும் பாழாக்கும் செயலாக அமைந்துள்ளது என சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த ஆண்டு மாத்திரம் உயிர்கொல்லி போதைப் பொருளுக்கு அடிமையான 742 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது முன்னைய ஆண்டுகளை விட பல மடங்கு அதிகம் என்று மருத்துவத்துறை வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சிகிச்சைகளில் மாத்திரமே 742 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 20 தொடக்கம் 25 வயதிற்குட்பட்ட வயது பிரிவினரை அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் உயிர்கொல்லி ஹெரோயினுக்கு அடிமையானவர்கள். இவர்களில் உயிர்கொல்லி ஐஸ் மற்றும் கஞ்சாவுக்கு அடிமையானவர்களும் உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை மூன்றையும் பயன்படுத்துபவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு போதைப் பொருள் பாவனையாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் மூக்கு மூலமாக நுகர்கின்றனர். அதற்கடுத்தபடியாக ஊசி மூலம் அதனை நுகர்கின்றனர். உயிர்கொல்லி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு நுரையீரல் அழற்சி ஏற்பட்டு உயிரிழக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் கடந்த வருடம் 15 பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் புதுவருட கொண்டாட்ட தினமன்று ஹொரவப்பத்தானை வீதியில் உள்ள வர்த்தக நிலையமொன்றினுள் மதுபோதையில் இருந்த இளைஞர்களை உள்ளடக்கிய ரவுடிகள் அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளை வர்த்தக நிலையத்தினுள் வெடிக்கச் செய்துள்ளனர். இதன்போது வர்த்தக நிலைய உரிமையாளர் வாடிக்கையாளர்கள் நிற்பதால் இதனையும் செய்துவிடாதீர்கள் என கும்பிட்டு கேட்ட போதிலும் அவர்கள் பட்டாசுகளை கொளுத்தியதால் மக்கள் நாலா பக்கமும் பதறியோடியுள்ளனர். பட்டாசு வெடித்தமையால் கடையில் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்து முன்பகுதி சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வர்த்தக நிலைய உரிமையாளர் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். இதனையடுத்து தற்போது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த சில நாட்களாக அமெரிக்காவில் கடுமையான பனி புயல் வீசியது. இதனால் அந்த நாட்டின் பல்வேறு மாகாணங்கள் பனியால் சூழப்பட்டதனால் வீதிகளில் பல அடி உயரத்திற்கு பனிக்கட்டிகள் உறைந்து போயிருந்தன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதேவேளை இந்த பனி புயல் காரணமாக 60 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தனர். இந்த சோகம் மறைவதற்குள் தற்போது கலிபோர்னியா மற்றும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் தொடர்ந்தும் கொட்டி தீர்ந்து வரும் கனமழையால் வீதிகளில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுவதாகவும் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததுடன் வெள்ளத்தில் பல வாகனங்கள் அடித்தம் செல்லப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயுள்ளது. இதேவேளை பனி புயலை தொடர்ந்து தற்போது பெய்யும் மழை அமெரிக்காவை புரட்டி போட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலுடன் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் சந்திப்பு. அரச ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பினவு. யாழில் போதைப்பொருளுக்காக இளம்பெண்கள் செய்யும் மோசமான செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் பல தகவல்கள். யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் போதை கடுமையாகும் நூற்றுக்கணக்கானவர்கள். வவுனியாவில் மதுபோதையில் இருந்த இளைஞர்களின் அட்டகாசம். அமெரிக்காவில் புரட்டி போட்ட புயலை தொடர்ந்து மற்றொரு இயற்கை அனர்த்தம். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.